கேஜெட்டெக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். ரீசெண்டாக வந்து நான் நிறையா கேஜெட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன், டிஃப்ரெண்ட் கேஜெட்ஸ் ரிவ்யூ பண்ணியிருந்தேன், சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி இப்போ நான் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேஜெட் ரிவ்யூ பண்ண போகிறேன். இது ஒரு டிஃப்ரெண்டான சைக்கிள்னே சொல்லலாம். இந்த சைக்கிள் தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். சைக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா பெருசாக ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. இதில் பேர் வந்து காஸ்மிக் ஃபேட்ஸோ 2640 தான் இதில் மாடல் நம்பரும் கூட. இந்த சைக்கிள் வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைசிங் வந்து 25,000, பட் வந்து லோக்கல் ஷாப்பில் வாங்க தான் ப்ரைசிங் வந்து 20,000 கொடுத்தாங்க. ஃப்ளிப்கார்ட் அமேசானில் இதோட ப்ரைசிங் 25,000 தான் கொடுத்துருக்காங்க. ரெடியூஸ் பண்ணாங்களேன்னு தெரியல. ஸோ மேபி ஏதாவது கார்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆஃபர்ஸ் கிடைக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நண்பர்களே, இதுதான் அந்த சைக்கிள். சைக்கிள் பார்த்தீங்கன்னா வந்து பதா தெரியும் உங்களுக்கு ஜெய்ஜாண்டிக் ஃபீல். இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சைக்கிள்னு சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா பார்த்தா டயர் சைஸ் பெருசு, இது வந்து எல்லாராலையும் ஓட்டிட முடியாது. ஸோ நம்மளோட பாடியில் இருக்க ஃபேட்ஸை பேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ரொம்ப லாங் ட்ராவல்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் வந்து சைக்கிளை வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த சைக்கிளோட டயர் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. சைக்கிள் டயர்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 26 inches கொடுத்துருக்காங்க. ஸோ சைக்கிள் டயர் கொஞ்சம் பெருசாக பார்க்குறது வந்து நல்லா பெரிய சைக்கிள் டயர் தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கியர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து சைக்கிளில் வந்து 21 gears கொடுத்துருவோம். 21 different kinds ஆஃப் கியர்ஸ் கொடுத்துருவோம். அதை வந்து பேக்கில் வந்து உங்களுக்கு வந்து 7 gears, ஃப்ரண்ட்டில் வந்து 3 gears கொடுத்துருக்காங்க. டபுள் டிஸ்கில் தான் இந்த சைக்கிள் வந்து வருது. சைக்கிள் பார்த்தா உங்களுக்கே தெரியும், டிஸ்க்கு வந்து பின்னாடி வந்து 7 கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஒரு டிஸ்க் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி பக்கத்தில் இந்த சைட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பெடல் சைஸில் வந்து 3 spare gears கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வீலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்க் பிளேட் ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. சைக்கிளோட டயர் சைஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 26 inches சொல்லியிருந்தேன். ஸோ 26x4 அப்படி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து சஸ்பென்ஸ் லாக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அன்லாக் பண்ணிக்கலாம், அதுமாதிரி லாக் பண்ணிக்கலாம். நார்மல் ரோட்டில் ஓட்டும் போது லாக் பண்ணி ஓட்டலாம். நீங்கள் ரொம்ப பெரிய ஹில் கிளைம்பிங் இல்லை வந்து ஹில் மேலே ஏறுறாங்க இல்லை கரடுமுடான ரோட்டில் ஓட்டுற பஸ்ஸை வந்து நீங்கள் வந்து இதை வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். அப்போ வந்து சஸ்பென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஓ, கியர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது ஃப்ரண்ட் சைட் கியர். இது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3, 2, 1 கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஹை, இது வந்து ஹைலையும் இது வந்து லோலையும் கொடுத்துருக்காங்க. ஹைனா வந்து நம்ம ரன்னிங் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு இன்னும் கொஞ்சம் டைட் வேணும், செயின் டைட் வேணும், ரொம்ப ஹை பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக ஓட்டணும் லூஸ் பண்ணுன்றப்போ வந்து லோவில் வச்சுக்கலாம். அது வந்து ஃப்ரண்ட் இதுக்கு மட்டும்தானே, ஃப்ரண்ட் இதுக்கு மட்டும்தான் இதை கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் ஹேண்டில் பார், ரைட் சைட் ஹேண்டில் பார்லையும் கியர் கொடுத்துருக்காங்க. 7531 கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து லோவும் மேலே வந்து ஹையும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் ஹேண்டில் பாரில் வந்து கீழே ஹையும் மேலே லோவும் கொடுத்துருந்தாங்க. இதில் அப்படியே ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருக்காங்க, கீழே வந்து லோ மேலே வந்து ஹையும் கொடுத்துருக்காங்க. ஸோ சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவே இருக்குது. ஃபுல்லாகவே வந்து அலுமினியம் ஃப்ரேமில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப வெயிட்டும் கிடையாது. சீட்டுன்னு பார்க்குறப்போ சீட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த லாக் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு சீட்டை வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தூக்கிக்கலாம், இறக்கிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தூக்கி இறக்கிக்கலாம். அந்த லாக் வந்து நான் இதுதான் சொன்னேன், இந்த லாக்கை நீங்கள் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு வந்து நீங்கள் சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து லாக்கை க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா வந்து சீட் வந்து லாக் ஆகிடும் உங்களுக்கு. இதுதான் நான் லாக்குன்னு சொன்னேன். இது வந்து ரைட் வீல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. என்னதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பேலன்ஸிங்காக, ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கணுன்றதாக வந்து நிறையா ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மேலே வந்து ஒரு அதுக்குள்ளே வந்து ஒரு ப்ளூ கலர் ஷீட் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி அதில் வந்து டியூப் வச்சுருக்காங்க. ஏன்னா நார்மலாக வச்சுனா வந்து டியூப் டியூப்பில் வந்து யாராச்சும் பஞ்சர் பண்ணிடுவாங்க. வந்து இந்த மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் கியரில் இருக்குது. ஃபஸ்ட் கியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றிக்கிட்டு இருக்குது. செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக செயின் எப்படி இறங்குதுன்னு பாருங்கள். செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க நீங்களே, செயின் இறங்கிடுச்சு. இப்போ தேர்ட் கியர் சேஞ்ச் பண்ணும்போது செயின் இறங்கும். அதேமாரி 4th, 5th, 6th, 7th. ஸோ இப்படி தான் ஃப்ரண்ட் கியர் பேக் சைட் கியர் வந்து பேக் டயர் கியர் வந்து சேஞ்ச் ஆகிறது வந்து நம்ம ரன்னிங்கில் வந்து சேஞ்ச் கியர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். வந்து சைக்கிள் வந்து தேர்ட் கியரில் இருக்குது. இப்போ நம்ம 2க்கு மாற்றுறோம். 2க்கு மாற்றுறப்ப பாருங்கள் உங்களுக்கு கியர் வந்து 2க்கு மாறுது. அப்புறமேட்டு 1க்கு மாற்றுறோம். ஸோ 1க்கு மாறிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும் நம்புகிறோம். பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கேஜெட்டெக் தமிழ்ன்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாத்தையும் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சைக்கிள்னு நம்ம சொல்லலாம். இது வந்து டே டு லைஃப்பில் வந்து ஃபிட்னஸாக இருக்கும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சைக்கிள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ஸ்டார்ட் அப்பில் வந்து ஒரு நல்ல சைக்கிள்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங்கு ஒருத்தான சைக்கிளே இதுன்னு சொல்லலாம் நம்ம. அந்த அளவுக்கு நல்லாவே இருக்குது சைக்கிள். வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது டே டு லைஃப்பில் வந்து ஃபிட்னஸாக இருக்கும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான சைக்கிளாகவே இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி.